Hello students, in the video, 11th chemistry, unit 3, periodic classification of elements, evaluate yourself 3 பக்கப்போரும். என்ன கேட்டிருக்காங்கனா, ஒரு element உடிய general electronic configuration வந்து குடுத்திருக்காங்க. என்னதுனா, n-1d2, ns2 குடுத்திருக்காங்க. இதில, n அப்படிங்கிறது 5 குடுத்திருக்காங்க. அப்போ, இந்த element வந்து, periodic tableல எந்த positionல இருக்கும் அப்படின் கேட்கிறாங்க. என்ன electronic configuration குடுத்திருக்காங்க? n-1d2 ns2 குடுத்திருக்காங்க. இந்த எடுத்தில் n அப்படிங்கிறது 5. அப்பா 5 போடும்பது என்ன கடைக்கும்? 5-1d2 ns2. அதாவது 4d2, sorry, இங்க 5 வருல்லியா? 5s2. So, நமக்கு electronic configuration வந்து 4D2 5S2 கடைச்சிருக்கு. இப்போ இந்தரத்தில 4, 5 அப்படிங்கிறது என்னது orbital இல்லியா? இப்போ ஒரு nucleus இருக்கு அப்படினா, first orbital இருக்கும், second இருக்கும், third இருக்கும், fourth இருக்கும், fifth இருக்கும். So, நமக்கு fifth orbital எத்தன் electron இருக்கு? fourth orbital எத்தன் electrons இருக்கு? அப்படிந்தா குட்திருக்காங்க. அப்போ 3, 2, 1 எல்லாமே வந்து fill ஆயிருக்கும் இல்லியாம். இது complete fill ஆன் அப்படினாடுதான் 4th-க்கும் 5th-க்கு வரும். So, இதுடிய complete electronic configuration எழுதுனும். நாம் electronic configuration எழுதுருத்துக்கு alpha principle use பண்ணுவோம். alpha principle என்ன சொல்லது? Electrons வந்து lower energyல இருந்து higher energyக்கு வந்து fill ஆகுது. ஒவ்வுரு orbitalியும் subcells இருக்கும். First orbitalல ஒரே ஒரு subcell, S அப்படிங்கள் subcells மட்டுதான் இருக்கும். Secondல SP இருக்கும், thirdல வந்து SPD இருக்கும், fourthல SPDF இந்த மாறி போகும். நமக்கு என்ன கிடுத்திருக்காங்க? 4D2 5S2. அது எங்கு இருக்கு பாருங்க? 4D இங்கு இருக்கு, 5S இருங்கு இருக்கு. So, இது வரி வந்து electrons வந்து fill பண்ணப் போரும். இல்லியாம்? So, S orbitalல 2தா இருக்கும், P orbitalல maximum 6 போல்லாம், Dல 10 போல்லாம், Fல 14 போல்லாம் நமக்கு தெரியும். So, அது வைச்சு நாம் வந்து electronic configuration எழுதுவோம். 1s2, அட்டுதா வந்து 2s2, அதுதா 2p6, இந்த lineலே வந்து இன்னும் உங்களுக்கு தெரியும். 3s2, 3p6, 4s2, 3d10, 4P6, 5S2, 5S ல வந்து 2, 4Dல 2, 4Dல 2. So, இதுதான் வந்து அந்த element உடியே electronic configuration. ஆரம்பத்தில போடும்போது இந்த diagram யூஸ் பண்ணி போல்லாம். அப்பரம் பயாக பலக வந்து அந்த order வந்து நமக்கு நியாபக வந்துரும். இப்போ, periodic tableல elementsல எப்படி arrange பண்ணிருக்காங்க? Atomic number படி arrange பண்ணிருக்காங்க. ஒரு element உடிய atomic number நான் அதுவுடிய number of electrons. இப்பு நாம் மேல் எழுதுருக்குள்ளியே இதிலமே electrons. So, இதில் எத்தன் electrons இருக்கோ, அதுதான் அந்த element உடிய atomic number. Number of electrons எத்தன் இருக்கு பாருங்க? இதிலாத்து add பண்ண 14 கடைக்கும். அப்போ, அந்த element உடிய atomic number 40. So, இந்த element வந்து periodic tableல வந்து 40th positionல இருக்கு. இது என்ன element அப்படினா, 40 என்ன இருக்கு? Zirconium இருக்கில்லையாம். So, அந்த element வந்து Zirconium.